1963ல ஜூன் மாதம் 9ஆம் தேதி யூஎஸ்ஏயில் இருக்கிற கென்டுக்கின்ற ஒரு இடத்துல ஜானுக்கும் பெட்டி சூ டீப்புக்கும் பிறந்தவங்க தான் ஜானி டீப். ஜானி டீப்போட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியராகவும், ஜானி டீப்போட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்ரஸாகவும் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஜானி டீப் தான் அவங்க ஃபேமிலியிலேயே வந்துட்டு கடைசியாக பிறந்த பையனாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது நாலாவதாக பிறந்த பையன்தான் வந்துட்டு ஜானி டீப், ஜானுக்கு நாலாவதாக பிறந்த பையன்தான் வந்துட்டு ஜானி டீப். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்ன வயசுலேயே ரொம்ப துருத்துருன்னும் சுட்டித்தனமாகவும் வந்துட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை 2-3 தடவை கண்டினியூஸாக வந்துட்டு பண்ணுற ஹேபிட்டும் வச்சுட்டு இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டை போட்டார்னா திருப்பியும் ஆஃப்னு வரான், திருப்பியும் போடுவாராம், திருப்பியும் ஆஃப்னு வரான். இந்த ஹேபிட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு ஒருவேளை நம்ம பையனுக்கு ஏதாவது நோய் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து பயந்ததாகவும் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு ஜானி டீப்பே வந்து சொல்லியிருக்காரு. ஜானி டீப்போட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு இடத்துல இருந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடத்துக்கு இவங்க வந்து வெவ்வேறு இடங்களுக்கு போனதாகவும் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஜானி டீப்போட அப்பா வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேலை கிடைக்காதனால அங்கங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து ஜானி டீப்புக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது இவங்க வந்து ஃப்ளாரிடாவில் மிராமர்ன்ற ஒரு இடத்துல வந்து போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அங்கே போன பின்னாடியும் ஒரே இடத்துல இல்லாமல் திருப்பி வந்து மோட்டல்ஸ்லேயே தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரோச்சிங்கில் இருக்கிற ஹோட்டல்ஸ்லேயே அந்த ஹோட்டல்ஸில் தங்கிட்டு இருந்த போது வந்துட்டு இவர் ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஹோட்டல்ஸ்லாம் பிடிக்காம நம்ம ஜானி டீப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானி டீப்புக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது அவருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் குடிப்பழக்கமும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே வந்து வருத்திப்பாராம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தாங்க முடியாமல் இவர் தன்னைத்தானே வருத்திக்கிற ஹேபிட்டும் வந்து இவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானி டீப் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடக்கும்போது அவங்க அம்மா வாங்கி தந்த கிட்டார் எடுத்துகிட்டு போய் ஒரு தனி ரூமில் போய்கிட்டு ஒரு மியூசிக் வாசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் வந்து இவருக்கு வந்து ஒரு இன்னொரு பேஷனவும் அமைய ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் ஜானி டீப்புக்கு வந்துட்டு ஒரு 15 வயசு இருக்கும்போது கரெக்டாக 1978ல் ஜானி டீப்போட பேரண்ட்ஸ் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அதை டிவோர்ஸ் அப்ளை பண்ணி தனியாக வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜானி டீப் தான் கடைசி பையன்றனால அவங்க அப்பா கிட்ட போய் வாரம் வாரம் போய் காசு வாங்கிட்டு வருவாராம். ஏன்னா சைல்டு சப்போர்ட் ஃபண்ட் மூலயமா வந்துட்டு இவங்க வாங்கிட்டு வருவாங்களாம். அவங்க அப்பா தந்தையாகுன்ற கட்டாயத்தினால வந்துட்டு இவர் போய் வாங்கிட்டு வருவாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜானி டீப்புக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்துட்டு ஒரு பிரிவு உண்டாயிருச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜானி டீப்புக்கு ஒரு 16 வயசு இருக்கும்போது அவரோட ஸ்கூலை விட்டு இவர் வெளியில் வந்துட்டார். இது இந்த ஸ்கூலை விட்டு வெளியில் வந்தது எல்லாமே வந்துட்டு இவர் த கராஜ்ன்ற பேண்டில் போய் ஜாயின் பண்ண, கராஜ் சீட்டில் இருக்கிற கிட்ஸுன்ற ஒரு பேண்டில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த பேண்டில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சில வாரங்கள் கழித்து வந்துட்டு இவர் திருப்பி அதே ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் வந்து ஸ்கூலில் இருக்கிற பிரின்ஸிபால் வந்துட்டு இல்லைப்பா நீ வந்து உன்னோட விருப்பம் வந்துட்டு என்ன சொல்லுதோ அதை தேடியே போ அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட ஆசை எது சொல்லுதோ அதை தேடியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிரின்ஸிபால் வந்துட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானி டீப் வந்துட்டு ஒரு கார்லேயே வந்துட்டு பல மாதங்கள் தங்கியிருந்து கஷ்டப்பட்டு வேலையை வந்துட்டு தேடின காலங்களும் இருந்திருக்கு. 1983ல் 20 வயசான ஜானி டீப்புக்கும் 25 வயசான ஆலிசனுக்கும் திருமணம் ஆகிடுச்சு. அதே வருஷம் பார்த்தீங்கன்னா ஜானி டீப்பும் அவங்களோட ஒய்ஃபும் அவங்களோட பேண்டும் ஃப்ளாரிடாவிலேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு மூவ் ஆகிட்டாங்க. இவங்க மூவ் ஆன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது லைஃப்பில் பெருசாக சாதிச்சாகணும், அதுக்கப்புறம் நம்ம மியூசிக் பேண்ட் வந்து எதாவது லைஃப்பில் பெருசாக எதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணுன்ற ஒரு மெயின் ரீசனை வந்துட்டு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு மூவ் ஆகியிருக்காங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் என்ன தான் பெருசாக ட்ரை பண்ணாலும் அவங்களால சக்சீட் ஆக முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானி டீப்போட ஒய்ஃப் வந்து அவங்களோட எச் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஜானி டீப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நிக்கோலஸ் கேஜின்றவங்க தான் வந்துட்டு ஆலிசனோட வந்துட்டு எச் பாய் ஃப்ரெண்டு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிக்கோலஸ் கேஜ் வந்துட்டு ஜானி டீப் கிட்ட இருக்கிற திறமையை பார்த்துக்கிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு ஜானி டீப் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு ஜானி டீப் கரெக்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியலாக ஃபஸ்ட் டைமாக ஜானி டீப் 1984ல் நைட் மேர் ஆஃப் எல்ப் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவியில் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹாரர் படம் கூட. ஃபஸ்ட்டு படமே வந்துட்டு ஒரு ஹாரர் படம், சேலஞ்சிங் ரோலை தான் வந்துட்டு ஜானி டீப் வந்துட்டு எடுத்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பண்ணி முடித்த அடுத்த வருஷமே அவங்க பேண்ட் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த பேண்டு கூடயே வந்து அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானி டீப்புக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு அஃபேர் கூட இருந்திருக்கு. பட் ஆனால் அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்துட்டு நீடிக்கலன்னு கூட சொல்லலாம். ஜானி டீப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கெரியரை வந்துட்டு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ்லே இருக்கிற லாஃப்ட் ஸ்டூடியோஸுன்ற ஒரு இடத்துல வந்து இவர் நடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் டியூட்டரையும் வச்சுக்கிட்டு இவர் வந்து நடிக்கிறத பற்றி இன்னும் நல்லா கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கற்றுக்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1987 ஒரு கெனேடியன் டிவி ஷோவில் வந்துட்டு இவர் நடிச்சிருக்காரு. 21 ஜம்ப் ஸ்ட்ரீட்ஸுன்ற ஒரு கெனேடியன் டிவி ஷோவில் ஜானி டீப் வந்துட்டு ஒரு அண்டர் கவர் போலீஸாக வந்துட்டு நடிச்சிருப்பார். அந்த அண்டர் கவர் காப் ரோல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய நிறைய ஆடியன்ஸுங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போய் கிட்டத்தட்ட ஓவர் நைட்டில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனார். 1987 1989 வரைக்கும் இவர் வந்து அந்த டிவி ஷோவில் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த டிவி ஷோவை விட்டு வெளியில் வந்த பின்னாடி இவர் வந்து ரொம்ப பிக்கஸ்ட் டார்கெட்ஸ் தான் வந்துட்டு படமாக நடிக்கணும், டிவி சீரீஸ் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1990 க்ரை பேபின்ற ஒரு படத்தில் வந்துட்டு ஜானி டீப் வந்துட்டு நடித்தார். அந்த படம் வந்துட்டு இவருக்கு நல்ல வரவேற்பு வந்துட்டு கொடுத்துருந்ததுன்னு கூட சொல்லலாம். அதே வருஷம் பார்த்தீங்கன்னா எட்வர்ட்ஸ் சிசரான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்துட்டு ஜானி டீப் நடிச்சிருந்தார். அதில் ரெண்டு கையில் வந்துட்டு சிசர் வச்சுக்கிட்டு வித்தியாசமான ரோல் வந்துட்டு ஜானி டீப் பண்ணியிருப்பார். அந்த ரோல் வந்துட்டு ரொம்ப நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிச்சி போய் அந்த ஃபேண்டசி படத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட $56 பில்லியன் வந்துட்டு சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அதனால் என்ன ஆயிருக்குன்னா ஜானி டீப்பை வந்துட்டு ஒரு ஏ லிஸ்ட் ஆக்டராக வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜானி டீப் நிறைய தோல்வி படங்கள், அதுக்கப்புறம் நிறைய ஆவரேஜ் மூவிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஓரளவுக்கு சுமாரான படங்கள், ஹிட் படங்கள் நிறைய வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தார். 1990s 1999 வரைக்கும் இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 1999 ஸ்லீப்பி ஹாலோன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார். அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அந்த படத்தின் மூலமாக தான் ஜானி டீப்புக்கு 2003 முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேர் இவர் ஒரு ஃபெயிலியராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் பாய்சனும்னு சொல்லிட்டு இவர் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் 2003 இவருக்கு ஒரு கோல்டன் பீரியடாக வந்துட்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய படம் ஹிட் கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம், அது இப்போ பார்க்கலாம். 2003 பார்த்தீங்கன்னா பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன், தி கர்ஸ் ஆஃப் தி பிளாக் பர்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பாரோ வந்துட்டு ஹீரோவாக நடிச்சிருப்பார், மெயின் ஹீரோவாக நடிச்சிருப்பார், டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அதுதான் வந்துட்டு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிது உலக அளவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 வந்துட்டு இதோட செகண்ட் பார்ட் வந்துட்டு டெட் மேன்ஸ் செஸ்ட்ன்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் வந்துட்டு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாக வந்துட்டு அமைஞ்சிது. அதுக்கப்புறம் 2007 இதோட தேர்ட் பார்ட் வந்துட்டு அட் வேர்ல்ட்ஸ் எண்டுன்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் மிகப்பெரிய ஹிட் கொடுத்துச்சு. இந்த மூணு படமும் பயங்கர ஹிட் கொடுத்தோடனே வந்துட்டு ஒரு 3 கழித்து இவர் வந்துட்டு 2011 என்னதான் வந்து இந்த சீரீஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஃபேன்ஸோட ரிக்வஸ்ட்டுக்காகவே வந்துட்டு இந்த பார்ட்டை திருப்பி எடுக்க ஆரம்பித்தாங்க. முக்கியமாக வந்துட்டு கேப்டன் ஜாக் ஸ்பாரோன்ற பேருக்காகவே வந்துட்டு நம்ம ஜானி டீப் வந்துட்டு நடிக்க வச்சே தீரணுன்றதுக்காக வந்துட்டு 2011 அட் ஸ்டேஞ்சஸ் டைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த படத்தை திருப்பி ரிலீஸ் பண்ணாங்க. பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் 4th பார்ட் வந்துட்டு 2011 ரிலீஸ் பண்ணாங்க. அதே வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம தலை ஜானி டீப் வந்துட்டு ரங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டட் படத்தில் வந்துட்டு நடிச்சிருந்த மீன்ஸ் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாரு. ஒரு லிசார்டுக்கு வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, அந்த படமும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2013 என் லோன் ரேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ஏறத்தாழ ஒரு சிமிலர் ரோல், கேப்டன் ஜாக் ஸ்பாரோக்கும் இந்த கேரக்டருக்கும் வித்தியாசமே சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு ஒரு சிமிலர் ரோல் தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் மாதிரி வந்துட்டு நடிச்சிருப்பார், நேட்டிவ் இந்தியன் மாதிரி நடிச்சிருப்பார் லோன் ரேஞ்சர்ன்ற படத்தில். அது வந்து ஒரு சில சர்ச்சைகளில் வந்து போய் முடிஞ்சாலும் அந்த படமும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 கிரைம் செகண்டர்ல ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் வேர் டு ஃபைண்ட் தெம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் மட்டும்தான் பண்ணியிருப்பார். அதுக்கே வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு அந்த அதுக்காகவே அந்த படத்தை போய் பார்த்தாங்கன்னு கூட சொல்லலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 இதோட செகண்ட் பார்ட் கிரைம்ஸ் ஆஃப் கிண்டல் வார்டுன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வந்து வந்தது. அந்த படத்துலேயும் வந்து இவர் தான் மெயின் வில்லனாக நடிச்சிருக்காரு. அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல, அதனால் வந்துட்டு அதில் என்ன நடந்துச்சுன்னு என்னால் சொல்ல முடியாது. இதுக்கு நடுவில் வந்துட்டு 2017 பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியனோட கடைசி சீரீஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 2017 அஞ்சாவது பார்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க, டெட் மேன் டெல்ஸ் நோ டெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பார்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் வந்துட்டு கேப்டன் ஜாக் ஸ்பாரோ வந்துட்டு சின்ன வயசில் காட்டுறதா இருக்கட்டும், இல்லை பெரிய வயசாக இருக்கிறத காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக எடுத்திருப்பாங்க. அவ்வளோ அழகான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதனாலே வந்துட்டு எனக்கு ஜாக் ஸ்பாரோ வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜாக் ஸ்பாரோன்றது சொல்கிறத விட ஜானி டீப் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, அவரோட சின்ன வயசில் என்னதான் வந்து அவ்வளோ பெரிய அவ்வளோ கஷ்டங்கள் அவளோட அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் அவ்வளோ இது இருந்தாலும், அவர் கடைசி வரைக்கும் அவரோட லைஃப் கோல்ஸை வந்துட்டு மாறாமல் கரெக்டாக நான் இந்த ஃபீல்டுக்கு தான் போவேன், இதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக அதிலே இருந்தனால இன்றைக்கி வரைக்கும் உலக அளவில் எல்லாருனாலையும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பேசப்படுறாரு. இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்.